வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் இப்போ ஒய்யிங்கிற வந்து வகுப்பு பார்த்துட்ருக்கோம் நேற்று ஒரு நாள் வகுப்பு கொடுக்கல கம்ப்ளீட்டாக ஓகே ஷட் டவுன் ப்ராப்ளம் அதனால் கொடுக்க முடியல இப்போ இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒய்யோட சேம் அந்த சேம் கான்செப்டில் வெவ்வேறு வெர்புகள் வினைச்சொற்கள் வந்து வெவ்வேறு விதமான வினைச்சொற்களை எப்படி அதில் பயன்படுத்துறது ஒரே பொருள் கொண்ட இரண்டு சொற்கள் அதை பார்ப்போமா அதாவது தமிழில் ஒரே அர்த்தம் இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தை இருக்குது உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் சின்ன வாண்டுங்க இருக்குல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அக்கா த அண்ணன் தங்கச்சி மாதிரி ரெண்டு பிள்ளை அழுவா இல்லை உங்களுக்கு வந்து கடைசியாக ஆக கடைசியாக அண்ணன் தங்கச்சி ரெண்டு பிள்ளை அழுவா இல்லை அண்ணன் தம்பி இல்லை அண்ணன்காரன் எப்போதும் என்ன பண்ணுவா தம்பியாக இருக்கிறாங்கன்னா இல்லை தம்பிக்காரன் எப்போதும் முன்னுவா தங்கச்சியை இல்லை அக்காவை போதும் போது வரும்போது அந்த முடியை பிடிச்சி இழுப்பானுங்க சரிங்களா அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க எதாவது நிமிட்டு விட்டுப்போம் இந்த மாதிரி வந்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதுக்கு ஏன் அவளோட இல்லை ஏன் அவனோட சண்டை போடுற அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த சண்டைங்கிற வார்த்தைக்கு இங்கே ஃபைட்டுங்கிற வார்ப்பு யூஸ் பண்ண முடியுமா சாதாரணமான சண்டை வம்புழுப்பாங்க வாயால் பட்டைப்பயர் சொல்லி திட்டுறது செய்யறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு இந்த இடத்துல நீங்க போடுற வேர்பு என்ன வேர்பாக இருக்கும் குவாரல் குவாரல் சரிங்களா வாய் சண்டை ரெண்டு பிள்ளைங்களுக்கு நடுவுடன் நடக்கக்கூடிய ஒரு சிறு சண்டை பெரிய ரத்தங்கள் எல்லாம் கிடையாது அதுதான் அதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒய் டு யூ குவாரல் இப்போ யாரோட அவளோட ஸோ வித்து அவனோடனா ஹிம்மு அவளுடனா ஹர் சரியா ரைட் போன வகுப்பில் பார்த்தா இன்னும் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குல்ல பாதர்னு ஞாபகம் இருக்கா அதுக்கு என்ன சொன்னேன் கவலைப்படுற அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணேன் எல்லாம் ஞாபகம் இருக்கா ரெண்டு விதமான கவலைகள் இருக்குதுன்னு போன தடவை சொன்னேன் ஒரின்னு ஒன்று இருக்குது பாதர்னு ஒன்று இருக்குது இப்போ கரண்ட்டு போனதுனால நான் வந்து பெரும்பாலும் கமெண்ட்ஸ்லாம் படிக்கலை ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சார் அந்த பொரிக்கும் பாதருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னான்னு கேட்டிருந்தாங்க அது பேர் சொல்லிடுறேன் ஒரு விஷயத்தை நினைத்து இப்போ நடக்கிறக்கூடிய கூடிய ஒரு விஷயத்தை நினைத்து அது எதிர்காலத்தில் மிகப்பெரிய தொல்லையை கொடுக்குமோ உதாரணத்துக்கு பையன் படிக்கிற வயசில் படிக்காமல் வந்து ஊர் சுற்றிக்கிட்டு தம்மு அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அதை நினச்சி பெற்றோர்கள் கோலைப்படுவது அது கவலை அதுக்கு பேர் பொரி ரெண்டு நாளாக ஜனமாக இருக்குது வேலைக்கு போக முடியல அதுக்கு பேர் பாதர் தற்காலிகமான கவலை நீங்கள் போய்விடும் என்று தெரிந்து அந்த நேரத்தில் கவலைப்படுவதற்கு பேர் பாதர் பேரல்ல அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து பாதர் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் வருந்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கவலைக்கு பேர் வரி ஓகேவா ரெண்டையும் எழுதிடவா டூ யூ வரின்னு போட்டா நீங்கள் எதிர்காலத்தை நினைத்து வருந்துவது கவலைப்படுத்துவது டூ யூ வெறும் பாதர்னு போட்டால் ஒரு சிறிய பிரச்சனை அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு அது நாளைக்கே முடிஞ்சுரும் அந்த பர்ட்டிகுலர் டைம் வேஸ்ட் ஆகுதேன்னு நினைச்சு கவலைப்படுறது போறது பாதர் சரிங்களா அதுவே வை யூ பாதருக்கு பக்கத்தாப்புல ஒரு ஹிம்மு போட்டா தொந்தரவு பார்த்தோம்மா இந்ததான் இருக்கு ஏன் வரை தொந்தரவு செய்தீர்கள்னு ஆயிடும் சரியா அவனுக்கு ஏன் கவலை கொடுக்கற அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஓகே சரி அடுத்தது நம்ம பார்க்க போறது ஏன் நச்சரிக்கிற ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து உங்க லைஃப்ல பயன்படுத்தாம இருக்க வாய்ப்பே இல்லைங்க அதுவும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இல்ல பையனுக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் சில நேரங்கள்ல நம்ம பெரியவங்களா இருக்கிற நம்மளே நம்ம அம்மா அப்பாட்ட பேசிடுவோம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒப்புக்கிட்டாலும் அவங்க திருப்பி திருப்பி கேட்கும் போது ஏன்மா என்னை நச்சரிக்கிற ஏப்பா என்னை நச்சரிக்கிற பையன்கிட்ட நம்ம கேட்போம் இல்லை நம்ம அம்மாட்ட நம்ம கூட சில நம்ம மேதாவிதனமாக சில நேரங்கள் நடந்துக்குவது உண்டு நானும் சரின்னு சொல்லிட்டேங்க அதே கேட்டுக்கிட்டு நச்சரிக்கிற இதெல்லாம் சொல்வதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்வதை நம்ம தவிர்த்துக்கணும் சரிங்களா நம்ம புள்ள நம்மகிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கேட்டு அடம்பிடிப்பான் பைக்கு பைக் வாங்கிகிட்டு அத அடம் பிடிப்பான் மனிக்கிறோம் அடம் பிடிப்பான் சொல்ல புரியுதுங்களா இந்த மாதிரியான இதுக்கு வந்து நம்ம ஒத்துக்கிட்டாலும் தொடர்ந்து கேட்பதற்கு ஒயிடுவோம் ஏன் நச்சரிக்கிறேன்னு ஒரு வார்த்தையை நச்சரித்தல் சரிங்களா இது ஒரு வார்த்தை கிடையாது இன்னொரு வார்த்தையும் இருக்கு என்னை ஏன் அப்படிங்கிறதுக்கு நச்சரிக்கிறங்கிற ஒரு வார்த்தை தான் அதுக்கு ரெண்டு வார்த்தை பயன்படுத்தலாம் ஆங்கிலத்தில் அதுதான் இதில் வகுப்பு சரியா அடுத்தது பாப்பமா ஏன் எரிச்சல் ஊற்ற இதுவும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா ஏன் என்னை எரிச்சல் அடைய செய்கிற சில பேர் செய்யக்கூடியது வர பொதுவாகவே எரிச்சலாக இருக்கும் சில ஒரு சிலர் செய்யக்கூடிய சில செயல்கள் பொதுவாகவே நமக்கு எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை எப்படி ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை வந்து டு யூ இரிட்டேட் சொல்லுவாங்க இந்த பிக் பாஸ் ஒன்னுல வந்து இந்த இரிட்டேட்டுங்கிற வார்த்தை தான் ஃபேமஸ் ஆனிச்சு சரிங்களா இந்த இரிட்டேட் அதே போல இன்னொரு வேர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அனாய் ஒய் டு அனாய் அனாய்மி சரியா இப்ப என்னென்ன வார்த்தைக்கு நம்ம பார்த்தோம் கோரல் ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது சண்டை போடுறதுக்கு கோரன்னு ஒன்று இருக்குது கவலைப்படுற அப்படிங்கிறதுக்கு வரின்னு ஒன்று இருக்குது பாதர்னு ஒன்று இருக்குது அதே போல் நச்சரிக்கிறேங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து நேக்னு ஒன்று இருக்குது பெஸ்டர்னு ஒன்று இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து அரிது ரொம்ப அரிது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோடு நிப்பாட்டிங்க ஏதாவது ரெண்டில் ஒன்று நீங்கள் பேசினாலே போதும் ரெண்டையும்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த மாதிரியான வெறுப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் அதுதான் நம்மளுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணமும் நோக்கமும் எரிச்சலுக்கு வந்து இரிட்டேட் இருக்குது ஆனால் இருக்குது இன்னும் பல வகுப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் சரிங்களா ஒரு ரெண்டு இருந்தால் போதுமே அப்படிங்கிறது தான் சரி இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஏற்கனவே டவுட்ஸ்லாம் நான் வந்து திரும்பி தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் அடுத்த கிளாஸில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நேற்று கிளாஸில் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமைனால் கான்வர்சேஷன் கொடுக்க முடியுமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு நான் செய்கிறேன் சரிங்களா மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்